மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்டோர் வாக்களிப்பதற்கு ஏதுவாக உதவி எண் வெளியிடப்பட்ட நிலையில் அது சரிவர செயல்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த தகவலை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்டோர் 1950 என்ற எண்ணுக்கு அழைத்தால் வீட்டிற்கே வந்து அழைத்து செல்வார்கள். இலவச பேருந்துள் என்று சொல்லப்பட்டது, அது செயல்படுகிறதா என்பதை நம்ம தற்போது பார்க்கலாம். நேரடியாகவே நம்ம 1950 தற்போது கால் பண்றோம். அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒருங்கிணைந்த வாக்காளர் உதவி மையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் அழைப்பு எங்களுக்கு முக்கியமானது. வாக்காளர் உதவி மையத்தில் நீங்கள் கியூவில் உள்ளீர்கள். தயவு செய்து காத்திருங்கள். உங்கள் அழைப்பு எங்களுக்கு முக்கியமானது. வாக்காளர் உதவி மையத்தில் நீங்கள் கியூவில் உள்ளீர்கள். தயவு செய்து தொடர்ச்சியாக இதே போன்று இது போன்ற அப்ளை செய்பவர்களுக்கு கியூவில் உள்ளீர்கள், கியூவில் உள்ளீர்கள் என்று நீண்டதரமாக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த கால் கட் ஆகிவிடுகிறது. இதுபோன்றுதான் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக புகார்கள் வருகின்றன. ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான ஒரு முயற்சியை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்டோருக்கு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அது சரிவர செயல்படவில்லை என்று புகார்கள் பொதுமக்களிடமிருந்து புதிய தலைமுறைக்கு வந்ததை அடுத்து நாமும் இதை சரி செய்து பார்த்தோம். அதிலும் வந்து நிறைய பேர் வந்து எடுக்கவில்லை என்பதையும் தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேசுடன் செய்தியாளர் ரமேஷ்.